இலக்கு இல்லாத மனிதர்களுக்கு ஒரு இலக்கை செலுத்துகின்ற ஒரு இளைஞராக நாங்கள் 31 ஆண்டுகளுக்கு முன்னதாக நாங்கள் தளபதியை சந்தித்தோம். அவர் பெயர் சொன்னால்தான் எல்லாமே சாத்தியம். அளப்பரிய சாதனைகளை தளபதி அவர்களின் பெயரால் செய்யப்பட்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கம். வணக்கம் விவர்ஸ். நம்ம இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சையில் இருக்கிறோம். தஞ்சையில் ராஜமிரஸ்தர் ஆஸ்பத்திரியில் நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களின் மக்கள் இயக்கத்தின் சார்பாக தஞ்சை மாவட்ட தலைவரான விஜயசரணன் அவர்கள் விலையில்லா விருந்தகம் அப்படின்ற பேரில் காலையும் மதியமும் உணவு வழங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக அவங்கள சிறிய நேர்காணலுக்காக நம்ம வந்திருக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். இப்போ விஜய் இளைய தளபதியிலிருந்து தளபதியாகி உருவெடுத்து 31 ஆண்டில் அடியெடுத்து வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அவருடைய முதல் பயணத்திலிருந்தே பயணிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. இந்த பயணம் எப்படி இருக்குது? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நிறைவாக இருக்குது. இலக்கு இல்லாத மனிதர்களுக்கு ஒரு இலக்கை செலுத்துகின்ற ஒரு இளைஞராக நாங்கள் 31 ஆண்டுகளுக்கு முன்னதாக நாங்கள் தளபதியை சந்தித்தோம். அப்போ அவரே சிரித்தார். அவருக்கென்று ஒரு இலக்கு இல்லாத நேரம்தான். அந்த காலத்தில் நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தில் அவர் நடிக்கும் பொழுது நாங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு 93 அவருக்கு மன்றம் அமைப்பதற்காக செல்லும் பொழுது எனக்கு ரசிகர் மன்றமா அப்படின்னு கேட்டவர் தான் தளபதி விஜய். ஆனால் அவரை நாடி ஓடிய கூட்டத்தை, தேனீக்களை போல சேர்ந்த கூட்டத்தை அவர் தேனடையாக இருந்து காத்து இந்த மக்களுக்கு மருத்துவ பயனுள்ள தேனாக அமுதமாக அள்ளி அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய 31வது ஆண்டு தொடக்க நாள் இன்று. நாங்கள் பிறந்த தினத்தை விட, தீபாவளியை விட, பொங்கலை விட, அவர் பிறந்த June 22 விட இந்த December 4 நாங்கள் மிக பெரும் நாளாக எங்களுடைய வரப்பிரசாதமாக நாங்கள் உணர்கிறோம். ஏன்னா எல்லாமே அவர்தான். அவர் பெயர் சொன்னால்தான் எல்லாமே சாத்தியம். சாத்தியம் சத்தியம் என்பதற்கு தளபதி விஜய் அவர்களே ஒரு சான்று. அவர்களின் பெயரால் ஒரு கிளை ரசிகர் மன்றமாக ஆரம்பிக்கப்பட்டு இந்த தஞ்சை மாவட்டத்தில் தொடர்ந்து ஒரு கிளை, தொடர்ந்து மாவட்டம், ஒரு ரசிகர் மன்றம், ஒரு ரசிகர் நற்பணி மன்றம், அதைத் தொடர்ந்து மக்கள் மன்றம், மக்கள் இயக்கமாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அளப்பரிய சாதனைகளை தளபதி அவர்களின் பெயரால் செய்யப்பட்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கம். 2005 ஆண்டிலேயே நாங்கள் 20 எங்களுடைய ஏழ்மை நிலையில் உள்ள சகோதரிகளுக்கு இலவசமாக திருமணம் செய்து வைத்த முதல் மாவட்ட இயக்கம் எங்களுடைய தஞ்சை மாவட்டம். அதை போலவே விலையில்லா விருந்தகம் என்பதை கடந்த 3 முன்னால் தொடங்கி 4 தொடர்ந்து இன்றைக்கு 1180 நாட்களை தொடுகிறோம். இதுவரையிலும் ஏறக்குறைய பண மதிப்பில் சுமார் 1 கோடியை நெருங்குகிறோம். இந்த உணவு வழங்குகின்ற பணியில் 1 ரூபாய் கூட தளபதியிடத்திலிருந்து நாங்கள் பெறவில்லை. 1 ரூபாய் கூட அவரும் எங்களுக்கு வழங்கவில்லை. ஒவ்வொரு நாளும் தளபதியை நேசிப்பவர்கள், தளபதியை சுவாசிப்பவர்களால் துவங்கப்பட்டு நடத்தப்பட்டு அர்ப்பணிப்பு உணர்வோடு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத சகோதரர்களால் ஒன்றிணைக்கப்பட்ட இந்த திட்டம் இன்றைக்கு பொதுமக்களினுடைய உதவியால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொருத்தர் பங்களிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு எங்களுக்கு சாதி, மதம், கட்சி, அரசியல், இயக்கம் என்ற பேதம் இல்லாமல் இந்த மக்களுக்கு உதவுகின்ற கருவியாக தளபதி அவர்களின் மக்கள் இயக்கம் இந்த விலையில்லா விருந்தகம் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளில் இதற்காக எங்களையெல்லாம் ஆளாக்கிய தந்தையார், எங்களை வழிநடத்துகின்ற தளபதியார், எங்களை அணுதினமும் கண்காணித்து எங்களுடைய தவறுகள் இருந்தால் அதை சுட்டிக்காட்டி எங்களை நேர்வழிப்படுத்துகின்ற எங்கள் அகில இந்திய பொதுச்செயலாளர் அண்ணன் புஷி ஆனந்த், இந்த பணியினை நான் மேற்கொள்வதற்கு ஒரு மாவட்ட பொறுப்பாளராக என்னோடு துணை நிற்கின்ற என்னுடைய மாவட்டத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள், திறம்பட இந்த நிர்வாகங்களை எல்லாம் ஏற்று நடத்துகின்ற தம்பிமார்கள், விலையில்லா விருந்தகத்தை பொறுப்பேற்று நடத்துகின்ற தம்பி பாரி அவர்கள், மேற்பார்வையிடுகின்ற தம்பி ஆனந்த் அவர்கள், பங்களிப்புகளை பல நேரங்களில் வழங்குகின்ற என்னுடைய மாவட்ட நிர்வாகிகள், நான் பல பேரை சொல்லணும்,
இந்த நேரத்தில் பல நேரங்களில் பல நிர்வாகிகள் அதே போல அவங்களால முடிஞ்சது எல்லாருமே ஒரு பிறந்த நாளுக்கு போனா ஒரு நல்லதுக்கு போனா கெட்டதுக்கு போனா ஒரு பங்களிப்பை வாங்கி கொண்டு வந்து எங்களை இந்த சீரிய திட்டத்தில் தமிழகத்தில் முன்னோடி மாவட்டமாக அமைத்திருக்கிறார்கள் அனைத்திற்கும் காரணம் இயற்கையின் வார்த்தையில் சொல்வார்கள் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று அந்த இறைவனை போலவே எங்களுக்கு எல்லா புகழும் தளபதிக்கே தளபதிக்கே என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பில் எங்களுக்கு இந்த எங்களுடைய உழைப்பை சேவையை மற்றவர்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு பணியை ஏன்னா இது வந்து ஒரு விளம்பர காலம் தான் ஆனால் நாங்கள் விளம்பரம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களை நாடி வந்து இந்த தகவலை மக்களுக்கும் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இன்றைக்கு இங்கே வந்திருக்கின்ற வத்திக்குச்சி சேனல் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கிற நாங்கள் உணவு கொடுக்குறோம் ஆனால் எங்களை மதித்து வாங்கி சாப்பிட்றாங்க பாருங்கள் அதுதான் மகிழ்ச்சி நாம் கொடுக்குறோங்கிறது மகிழ்ச்சி இல்லை மதித்து வாங்கி சாப்பிட்ணும் அப்படிப்பட்ட ஒரு அந்த உணவை வாங்கி சாப்பிடுகின்ற அந்த பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் அதே போல் எங்களுக்கு பங்களிப்பு வழங்குகின்ற அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் தளபதி அவர்களின் 31வது ஆண்டு தொடக்கம் எங்களுக்கு இப்போ தான் பிறந்தது மாதிரி தோணுது தளபதி அவர்கள் திரையுலகுக்கு வந்து 31 ஆண்டுன்னு எங்களாலே ஜீரணிக்க முடியல ஏன்னா தளபதிக்கே வயசு 28 மாதிரி இருக்குது நாங்கள் பார்த்த காலத்திலிருந்து அவரை நான் முதல் முதல்ல சந்திக்கும் பொழுது எப்படி பார்த்தனோ அந்த இளமை மெருகேறி இருக்குது அழகு கூடியிருக்குது அனுபவம் கூடியிருக்கிறது அவர் செயல்பாடு கூடியிருக்கிறது ஆனால் அந்த குணமும் மனமும் மாறாத தன்மையோடு என்னைக்கும் நாங்கள் எப்போ போனாலும் எங்களை விசாரித்து எங்கள் குடும்பத்தை விசாரித்து எங்களுக்கு உணவளித்து எங்களோடு தோழனாக நண்பனாக குடும்ப உறவாக இருக்கின்ற தளபதி அவர்கள் நீண்ட நெடிய காலம் இதே நல்ல ஆரோக்கியத்தோடு இன்னும் பல வளங்களை பெற்று திரையுலகத்தில் 30 ஆண்டுகள் அல்ல இன்னும் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் ஜாம்பவனாக விளங்க வேண்டும் என்கிற எங்களுடைய அனைவரின் எண்ணத்தின் வெளிப்பாட்டை இந்த நேரத்திலே தெரிவித்து வாழ்க தளபதி வாழ்க தளபதி வாழ்க தளபதி வாழ்க தளபதி 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 எங்கள் நான் என்னென்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் எல்லா கேள்விக்கும் ஒரே வார்த்தையில் அண்ணன் பதில் சொல்லிட்டாங்க தளபதி அவர்கள் இப்பொழுது ரசிகர்களை சந்திப்பது கூட முதல் வார்த்தையாக அனைவரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அந்த அன்போடு இங்கும் நமக்கு உணவளிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த உணவளிக்கிறது இன்னும் தொடரணும் மக்கள் பங்களிப்பும் இதில் அதிகமாக இருக்கணும் இவ்வளோ பெரிய இவ்வளோ ஒரு பிஸியான நேரத்துலையும் மக்காக ஒதுக்கி இந்த ஒரு வாய்ப்பை வழங்கிய அண்ணன் விஜயசேரன் அவர்களுக்கும் மற்றும் ரசிகர்கள் அனைவருக்கும் வத்திக்குச்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்ளும் நன்றிண்ணா